Hi friends. Okay. இப்போ நான் என்ன செய்ய போறேன்னா கடலை மிட்டாய். ஓகேங்களா? கடலை மிட்டாய். ஓகேயா? அப்படினா என்ன சொல்றது? கடலை. ஓகேயா? கச்சங்தானா பாய்ச்சி உங்களுக்கு தெரியும் அது. நீங்க கடையில பாத்திருப்பீங்க. ஓகேங்களா? இது பாய்ச்சி சீனி பாய்ச்சி அப்படியே பிஸ்கட் மாதிரி இருக்குமே. எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. அதுதான் பிரச்சனை எனக்கு. இந்த தமிழ் தான் கொஞ்சம் ப்ராப்ளமு. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க. கடலை மிட்டாய் அது பேர். ஓகேயா? நான் அதை எப்படி செய்வேன்னு உங்ககிட்ட காமிக்க போகிறேன். பாருங்கள் என்னென்ன ஜாமான் நான் யூஸ் பண்ணுவேன்னு காமிக்கிறேன். பாருங்கள் உங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக இதை செய்யுங்க. சரிங்களா? பாருங்கள் இங்கே பாருங்கள். கச்சங் தானா இங்கே வந்து 150 கிராம் இருக்குது. ஓகேயா? ரெண்டு வழிக்கு வாங்கினேன். ஓகே 150 கிராம். அப்புறம் நான் வந்து கருப்பு சீனி தான் யூஸ் பண்ணுறேன் இதுக்கு. இப்போ உங்கள் வீட்டில் கருப்பு சீனி இல்லைன்னா நீங்கள் வெள்ளை சீனி யூஸ் பண்ணலாம். ஆனால் என்ன ஒன்றுன்னா நீங்கள் அப்புறமா அது பாவு செய்யணும்ல, உங்களுக்கு தெரியும் தானே, அது நெருப்பில் அது செய்யும் போது அந்த வெள்ளை சீனி வந்து கருப்பாயிரும். அவ்வளோ தூரத்துக்கு நம்ம வந்து அதை வந்து கிண்டிக்கிட்டே இருக்கணும். அதோடய பாவு வந்து அவ்வளோ குவாட்டாக இருக்கணும். அப்போ தான் இது வந்து நல்லா ஜடியாகும். புரிந்துங்களா? பட் எங்கள் வீட்லேயும் வெள்ளை சீனி வாங்கி வச்சுருக்கேன். பட் நான் கருப்பு சீனியில் செய்ய போகிறேன். பிகாஸ் எனக்கு அந்த கலர் தான் ரொம்ப முக்கியம். டேஸ்ட்டு எப்படி சூப்பராக இருக்கும், அந்த கலர் பார்க்க சூப்பராக இருந்தால் தான் எனக்கு பிடிக்கும். அதனால் நான் கருப்பு சீனி எடுத்து வச்சுருக்கேன். அது 150 கிராம்னால் இதுவும் 150 கிராம். சரிங்களா? அப்புறம் இங்கே வந்து பட்டர் எடுத்து வச்சுருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் பட்டர். ஓகேங்களா? நான் பாய்க்கிறது வந்து அன்சால்ட்டட் பட்டர். ஓகேங்களா? அதனால் அப்புறமா நான் கொஞ்சம் உப்பு போடுவேன் இதில். இப்போ நீங்கள் சால்ட்டட் பட்டர் எடுத்து வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் உப்பு போட தேவையில்லை. சரிங்களா? 1 டேபிள் ஸ்பூன். அப்புறம் கொஞ்சம் நெல் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து ஆப்ஷன் தான். ஏன்னா ரொம்ப பேர் வீட்டில் சம்டைம்ஸ் இது இருக்காது. இல்லாட்டினா நீங்கள் இதை பாய்க்க வேணாம். இது பாய்க்கணும்னு அவசியம் இல்லை. என் வீட்டில் இருக்கிறனால ரொம்ப இருக்குது. அதனால் நான் இதை யூஸ் பண்ணுறேன். இல்லைனா வேஸ்ட்டாக போயிடும்ன்ட்டு. ஸோ நான் அதனால் யூஸ் பண்ணுறேன். ஓகே இவ்வளோ தான். ஓகே முத நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த கச்சாங்க இருக்குல்ல, இந்த கச்சாங்க வந்து நல்லா எண்ணெய் ஊற்றாமல் தண்ணி ஊற்றாமல் ட்ரை ரோஸ்ட் பண்ணுறோம். ஓகேயா? எப்படி ட்ரை ரோஸ்ட் பண்ணோன்னா நல்லா இந்த கச்சாங்க வந்து நல்லா என்ன சொல்கிறது கிறிஸ்பியாக ஆகிற வரைக்கும். உங்களுக்கு புரிதா? தீக்கக்கூடாது. தீக்கிறது நான் சொல்லலை, நான் காமிக்கிறேன். ஓகேங்களா? நல்லா நல்லா நீங்கள் வறுக்கணும். ஓகேங்களா? ஏன்னா இதுக்கு வந்து கச்சாங்க வந்து மெயின் பார்ட். அந்த கச்சாங்க வந்து சூடு ஆறணும்னு நீங்கள் கடிக்கும் போது டக்குன்னு கேட்கணும் பாருங்கள். அதுதான் மெயின். இல்லைன்னா சதுக்கு சதுக்குன்னு இருந்துச்சுன்னா அவுட்டு. ஓகேயா? ஸோ இதில் வந்து மெயினே வந்து இது கச்சாங்க நம்ம வறுக்கிறதுல தான் இருக்குது. ஸோ மொதல் நம்ம இது தான் செய்கிறோம். சரிங்களா? செஞ்சுட்டு சூடு ஆடுற வரைக்கும் தள்ளி வச்சுட்டு அப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் போய்கிட்டே இருக்கலாம். ரொம்ப ஈஸி இது. இதுவும் நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் செய்யலாம். போரிங்காக இருக்கிறப்ப செய்யுங்க. ஓகேங்களா? நெலுங்க காமிக்கிறேன் பாருங்கள். இது எல்லா எள்ளு தானே அது பேர். இது வந்து நான் கொஞ்சம் லைட்டாக ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டேன், எடுத்து வச்சுருக்கேன். இது ஆப்ஷன் தான். உங்கள் வீட்டில் இது இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. இப்போ வந்து கச்சாங்க நான் ரோஸ்ட் பண்ண போகிறேன். ஓகே பீனாட்டை வந்து நான் ரோஸ்ட் பண்ண போகிறேன். சீக்கிரமாக நீங்கள் வந்து அதை ரோஸ்ட் பண்ணணும்னு சொல்லி நெருப்பை வந்து ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க. மீடியம்லேயே வச்சு ரோஸ்ட் பண்ணுங்கள். அதுதான் மெயினு. இல்லைன்னா மேலே தீஞ்சிரும், உளுக்கு வந்து சதுக்கு சதுக்குன்னு இருக்கும். ஓகே இது ரொம்ப மெயின். பார்த்து செய்யுங்க. பாருங்கள் அந்த கச்சாங்க வந்து ரோஸ்தா ஆகிற வரைக்கும் ஒன்று அடுப்பில் வந்து நான் என்ன பண்ணுறேன், அந்த கருப்பு சீனி இருக்குல்ல அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு இதை வந்து நான் சூடு படுத்த போகிறேன். ஓகேங்களா? பாயில் படுத்தணும். இதை பார்த்துக்கிங்க, இது ரொம்ப சீக்கிரமாக பொங்கிடும். பொங்க விட்டுறாதீங்க, அப்புறம் பெரிய வேலையாயிரும். அடுப்பில் ஊற்றி அடுப்பை தொடச்சி அப்பா பெரிய வேலை அது, பார்த்துக்கிங்க. ஏன்னா நம்ம முத இதை வந்து கொஞ்சம் பாயில் பண்ணி வெடித்தட்டி எடுத்து வச்சுக்கணும். ஏன்னா அது கீழே வந்து கொஞ்சம் அழுக்கு மண் தூசி எல்லாமே கிடக்கும். இந்த கருப்பு சீனி பாய்க்கும் போது மட்டும் எப்போதும் இந்த மாதிரி தான் செஞ்சுட்டு தான் எடுக்கணும். ஓகேங்களா? ஸோ முத நம்ம இதை சூடு படுத்திட்டு எல்லாத்தையும் உழுக்குழுதெல்லாம் அழகாக அது வந்து கரைஞ்சிரும். ஓகே அதுக்கப்புறம் சூடு ஆறினோன்னு நம்ம வெடித்தட்டி வச்சுக்கலாம்.
ஓகே கேஸில் வச்சுட்டேன். கச்சாங் வந்து இங்கே வதங்கிட்டு இருக்கு, ஐ மீன் என்ன சொல்கிறது, ரோஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், வதங்கிட்டு இல்லை, கச்சாங் வந்து இங்கே ரோஸ்ட் தான் ஆகிட்டு இருக்கு. ஓகே இந்த மாதிரி அப்பப்போ கிண்டிக்கணும். ஓகே அது வந்து ஒன்றும் நல்லா ஆகட்டும், நான் காமிக்கிறேன். இப்படி கிண்டி விட்டுக்கலாம், ஏன்னா கீழெலாம் கட்டி கட்டியாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுவோம் ஓகேங்களா, ஏன்னா நம்மளுக்கு அந்த கட்டியெலாம் போவிக்கணும், அதான் மெயின். இன்னும் கொஞ்சம் நேரம். ஓகே இங்கே டன். ஓகே கேஸை ஆஃப் பண்ணிவிட்டு அதை ஆறட்டும். ஆறினோன்னா நம்ம வெடித்தட்டி எடுத்துருவோம். இங்கே ஒன்றும் ரெடியாக ஆகலை கச்சாங்க, ஒன்றும் நம்ம வறுக்கணும் ஒன்றும். ஓகே அது கலர் வந்து பாருங்கள், ஒன்றும் சரியாகலை, ஒன்றும் நல்லா இல்லாமல் கொஞ்சம் நல்லா ப்ரௌன் ஆகணும். ஓகே என்னது கச்சாங் வந்து ஒரு ஃபியூ டைப்ஸ் இருக்குல்ல, ஸோ நான் இது வாங்குறது வந்து கொஞ்சம் நல்லா கொஞ்சம் விலை கூட தான் அது, அதனால தான் நீங்கள் பாருங்கள் இப்படி வறுக்கும் போது இப்படி செய்யும் போதே அந்த தோல்லாம் வெளியாயிரும். அது ஒன்று கச்சாங்க இருக்குது, அது கொஞ்சம் கஷ்டம், இப்படிலாம் செஞ்சால் போகாது, கையில் வந்து அமுக்கி போகச்சா தான் அது போகும். ஸோ இது வந்து டிபெண்ட்ஸ் நீங்கள் என்ன கச்சாங்க பாய்க்கிறேன்னு. இப்போ என்னோடய கச்சாங் டக்கு டக்குன்னு தோல் போகுது, உங்களோட கச்சாங் போகலன்ட்டு நீங்கள் ஒன்றும் நினைக்காதீங்க, அது வந்து கச்சாங் பொறுத்ததில் இருக்குது. ஓகே சில கச்சாங் அப்படி போகும், சில கச்சாங் நம்ம கையில் தான் இது பண்ணணும், பட் ஸ்டீல் இது வந்து நான் அப்புறமா கையில் தான் செய்வேன் ஓகேங்களா. ஆனால் ஒன்றும் ஆகலை ஓகே, ஒன்றும் கொஞ்சம் நேரம் ஆகும், ஹிட் பண்ணுவோம் பாருங்கள். அந்த கலர்லாம் அழகாக ப்ரௌன் கலராக ஆச்சு. ஓகே இப்போ கேஸை அடிச்சுட்டு அதை வந்து சூடு போகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். கச்சாங்க வந்து நான் இந்த மாதிரி ஒரு பெரிய தட்டில் போட்டு வச்சுருவேன் ஓகேங்களா, அப்போ தான் கொஞ்சம் சீக்கிரமாக அது சூடு ஆறும். ஓகே உங்கள்கிட்ட இந்த மாதிரி தட்டு இருந்துச்சுன்னா போட்டு வச்சுருங்க, அப்போ சீக்கிரமாக அது சூடு ஆறிடும். கருப்பு சீனியை நல்லா வெடி தட்டிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த கருப்பு சீனியை திருப்பியும் நம்ம வந்து அந்த சட்டியில் ஊற்ற போகிறோம் பாருங்கள் சட்டியை நல்லா கழுவிட்டு வச்சுருக்கேன், கேஸை திறந்துட்டேன், லோ ஃப்ளேமில் வைங்க, இது ரொம்ப முக்கியம் இதான். இப்போ அந்த கருப்பு சீனியை ஊற்றுறேன் ஓகேங்களா, லோ ஃப்ளேமில் வச்சுக்கிங்க. இதுக்கப்புறம் நம்ம வேலை இந்த கருப்பு சீனியை கிண்டிக்கிட்டே இருக்கணும், அது கரெக்டான ஒரு பதம் வரும், நான் காமிக்கிறேன் என்ன பதம்னு, அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து செய்ய முடியும் ஓகேங்களா. முதுவாக வச்சுக்கிங்க, அந்த மீன் டைமில் வந்து நம்ம கச்சாங்கையும் பார்த்துக்குவோம். ஓகே இந்த மாதிரி பொங்கும், நீங்கள் கிண்டிக்கிட்டே இருக்கணும் பார்த்து, இப்படி பொங்கிக்கிட்டு தான் இருக்கும், நீங்கள் கிண்டிக்கிட்டு பார்த்துக்கிங்க, இதெல்லாம் பிரச்சனை இல்லை, இப்படி தான் இருக்கும். கச்சாங் வந்து சூடு ஆறிடுச்சு, ஸோ நீங்கள் கை இப்படி பார்த்து தோலெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அப்புறம் அது தோல் ஊதுனா தோல் போயிடும் ஓகேங்களா, தோலை ரிமூவ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருங்க பாருங்கள், தோல்லாம் ரிமூவ் பண்ணி அழகாக எடுத்து வச்சுட்டேன். இப்படி தான் பொங்கிக்கிட்டு இருக்கோம், இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா எடுத்து வச்சேன்ல பட்டை, அந்த பட்டை உழுக்கு போட்டு கிண்டுறேன். இப்போ நீங்கள் வந்து அந்த கச்சாங் தோல் உரிக்கும் போது உங்களுக்கு இந்த அடுப்பு பயமாக இருந்துச்சுன்னா நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு போய் கச்சாங் தோலை உரிச்சிட்டு வந்து நீங்கள் ஆன் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. பிகாஸ் எனக்கு வந்து இது பழகிருச்சு, அதனால் நான் தெரியும், அதனால் இந்த அடுப்பு வச்சுக்கிட்டே நான் டக்குன்னு வெளியே போய் கச்சாங் தோலை உரிச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போது உங்களுக்கு புதுசு பயமாக இருந்துச்சுன்னா இதை கொஞ்சம் நேரம் ஆஃப் பண்ணிட்டு நீங்கள் அது வேலையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து இங்கே ஆன் பண்ணிவிட்டு பட்டரை போடலாம் ஓகே, இது வந்து பிரச்சனை இல்லை இதெல்லாம் ஓகேவா. பிகாஸ் ஒன்றும் ஸ்டில் டைம் இருக்குது, அது ஒன்றும் அது பதமே வரல, ஒன்றும் கொஞ்சம் நேரம் நம்ம கிண்டணும் சரிங்களா. இப்போ நான் வந்து அன்சால்ட்டட் பட்டர் போட்டனால கொஞ்சம் நான் உப்பு போடுறேங்க, நீங்கள் சால்ட்டட் பட்டர் போட்டிருந்தீங்கன்னா உப்பு போட தேவையில்லை சரிங்களா. ஒன்றும் வெயிட் பண்ணுவோம், கோச்சிக்கிட்டு இருக்கு, ஒன்றும் அது பதம் வரல ஓகேங்களா. இந்த கேப்பில் நம்ம என்ன செய்வோன்னா கொஞ்சம் பட்டரை எடுத்து ஒரு இந்த மாதிரி த்ரே எடுத்து வச்சுக்கிங்க ஓகேயா, அந்த பட்டரை வந்து இந்த ட்ரேயில் அப்படியே உழுக்கு அழகாக பூசிடுங்க
ஓகே இந்த மாதிரி பூசி சைடில் எடுத்து குச்சிக்கிங்க பாருங்கள் இந்த மாதிரி வரும் அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள் பக்கத்தில் வந்து ஒரு சின்ன மங்கில தண்ணி எடுத்து வச்சுக்கிங்க தண்ணி எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் இதில் ஊற்றுங்க தெரிதுங்களா ஊற்றிட்டு நல்லுங்க காமிக்கிறேன் பாருங்கள் இது வந்து எப்படியே ரவுண்டாக பிடிக்கலாம் ஓகேயா இந்த பதம் இல்லை இந்த பதம் இல்லை இந்த மாதிரி இருக்கக்கூடாது அந்த பதம் வந்து குச்சி குச்சியாக வந்து உடையும் நான் காமிக்கிறேன் இந்த பதம் இல்லை அது ஒன்றும் நம்ம சூடுபடுத்தணும் நான் சொல்கிறேன் உங்ககிட்ட அடுப்பை பார்த்துக்கிங்க தீ விட்டுறாதீங்க ஸோ நம்ம முதல் பார்த்தோன்னா அந்த பதம் வந்தோடனே நீங்கள் வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கிங்க திருப்பி கிண்டி பாருங்கள் ஒரு 2 மினிட்ஸ் கழித்து திருப்பியும் தண்ணியில் போட்டு பார்ப்போம் போட்டுட்டு அடுப்பு விட்டுறாதீங்க கிண்டிக்கிங்க ஓகேங்களா பிகாஸ் இந்த பதம் தான் ரொம்ப முக்கியம் போட்டிருக்கோம்ல எடுத்து பார்ப்போம் இப்படி எடுத்தீங்கன்னா உடையுது பாருங்கள் தெரியுதுங்களா சத்தம் கேட்குதா உடையுது ஓகேயா உடையுதுங்களா இதுதான் கரெக்டான பதம் அது உடையணும் ஓகேங்களா ஸோ இன்னொரு ஃபியூ செகண்ட் கழித்து நம்ம கச்சாங்கை வந்து இதில் கொட்டிக்கலாம் அடுப்பை பார்த்துக்கிங்க கச்சாங்கை கொட்டிட்டேன் எல்லோம் போட்டேன் இப்போ நல்லா கிண்ட போகிறேன் பாருங்கள் நீங்கள் அந்த கச்சாங்கை போட்டு கிண்ண கையோடையே டக்குன்னு சீக்கிரமாக அந்த திரையில் எடுத்து போட்டுட்டு இந்த மாதிரி நீங்கள் நசுக்கி வச்சிடணும் சூடாக இருக்கும் அப்படியே அந்த பஞ்சு முட்டாய் மாதிரி அந்த சீனி வந்து அப்படி பஞ்சு பஞ்சியாக வரும் ஓகேங்களா நூல் நூலாக வரும் நீங்கள் சீக்கிரமாக செய்யணும் அதனால தான் நான் வந்து வீடியோ உங்கள்கிட்ட காமிக்க முடியல நான் என்ன பண்ணேன் கையோரை போட்டுட்டு கையிலே பட்ட பட்ட பட்டுன்னு அமுக்கினேன் ஓகேங்களா உங்களுக்கு சூடு தாங்க முடியலன்னா கோலை இல்லைன்னா கிளாஸு அது பின்னாடி வந்து கொஞ்சம் பட்டர் தடவிட்டு சக்கு சக்க சக்குன்னு சீக்கிரமாக நசுக்கி நீங்கள் அதை வந்து ஒரு மாதிரியாக பண்ணிடணும் ஓகேங்களா இப்போ ஒன்று பாருங்கள் கலரை பார்த்தீங்களா அவ்வளோ அழகாக இருக்குன்னு கருப்பு சீனி போட்டனால பாருங்கள் ஸோ இது முதல் நல்லா தட்டி விட்டுட்டு இப்போ ஒன்றும் ரொம்ப சூடாக இருக்குது பட் எனக்கு பழகிருச்சு அதனால் நான் கையில் போட்டு அமுக்கிட்டேன் அது சூடு கொஞ்சம் குறைஞ்ச கையோடைய நம்ம வெட்டுறதா இருந்தால் வெட்டி வச்சுக்கலாம் ஏன்னா அதுக்கப்புறம் அது கட்டியாச்சுன்னா நம்ம வெட்ட முடியாது ஓகே நில்லுங்க சூடு கொஞ்சம் குறையட்டும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சூனாக இருக்கா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நில்லுங்க சூடு கொஞ்சம் குறையட்டும் பாருங்க அது சூடு ஆறுறதுக்குள்ளார நீங்கள் கட் பண்ணிடணும் இல்லைன்னா அதுக்கப்புறம் கட் பண்ண முடியாது ஓகேங்களா இதெல்லாம் கொஞ்சம் சைடில் இருக்கிற ரிஜெக்ட் பீஸ் ஓகே நான் இப்போ சாப்பிட போகிறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு கலரை பார்த்தீங்களா ரொம்ப ஈஸி செய்கிறதுக்கு பட் என்ன ஒன்றுன்னா அந்த கருசீனி கருப்பு சீனி வந்து அந்த பதம் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுறது தான் கொஞ்சம் நேரம் மாதிரி இருக்கும் மற்ற வேலையெல்லாம் ரொம்ப ஈஸி கடையில் வாங்கி சாப்பிடுமே கச்சாங் பிஸ்கட் அந்த மாதிரி அவ்வளோ ருசியாக இருக்கும் கண்டிப்பாக ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா இதுவும் ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம்லாம் ரொம்ப தெரியும் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டே இருப்பேன் நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கணும் ஓகேங்களா நல்லுங்க பாருங்கள் என்னோடய கடலை மிட்டாய் எப்படி இருக்கு கலரை பார்த்தீங்களா கலர் பார்த்தீங்களா இப்போ வந்து அது இப்போ சூடு ஆறிக்கிட்டு இருக்குது ஓகேங்களா அதை நம்ம அதுக்குள்ளே டக்குன்னு வெட்டி வச்சிடணும் அப்புறம் கிராஸ் ஆகிடுச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது இந்த பக்கம் ரிஜெக்ட் பீஸ் சாப்பிட்டு பார்ப்போம் விழுங்குதுங்களா கிறிஸ்பியாக இருக்கு ஸோ அதனால தான் அந்த கச்சாங்க மட்டும் நம்ம கரெக்டாக வறுக்கணும் ஓகே பள்ளி கத்துது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஃப்ரீயாக இருக்கிற டைம் இந்த மாதிரிலாம் செய்யுங்க எனக்கு இந்த மாதிரி ஐட்டம்லாம் ரொம்ப தெரியும் ஓகேயா நான் ஃப்ரீயாக இருக்கப்போனா உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிட்டே இருப்பேன் நீங்கள் பார்த்துக்கிட்டு செஞ்சுக்கிட்டே இருக்கணும் சரிங்களா தேங்க்யூ ஸோ மச் பாய்